அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா என்னோட நாலாவது படம். அண்ணா வந்து சொன்னாங்க சீரியலில் பண்ணேன்னு சொல்லிட்டு, நம்ம அது இதுவத்தப்பா செஞ்சுட்டாங்க. பூவமும்னு ஒரு படம் பண்ணேன், அப்புறம் நம்ம ஜிக்ஸியான படத்தில் ஐயனார் வீதியில் பண்ணேன், அப்புறம் எதிர் துருவம் சொல்லிட்டு பாஷாப்பா கூட நான் வந்து டிஐஜியாக பண்ணேன். இப்போ இன்னொரு படத்துக்கு கமிட் ஆகி போயிட்டுருக்கு அண்ணன் கூட தான். இந்த இதை பொறுத்தவரைக்கும் அண்ணனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கனமானவர். அதாவது படத்தை எடுத்து எந்த அளவுக்கு போலீஸருக்கு வந்து, அதாவது மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா பட்ஜெட் போடுவாங்க, 1.5 கோடி கொண்டு போயிடுவாங்க. அண்ணனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு இதை சொல்ல வர தப்பா எடுத்துக்காது பட்ஜெட்ல, அதாவது அந்த பட்ஜெட்டை வந்து எவ்வளவு நிறுக்க முடியுமோ, அந்த போலீஸரை வந்து எப்படி வாழ வைக்க முடியுமோ அப்படின்ற ஒரு இதுதான் வைப்பாரு. சிம்பிள் பர்சன் அவங்க சொன்ன மாதிரி அவங்க, அது வந்து அண்ணன் பண்ணதுனாலதான் இது எல்லாமே நடக்கும். அந்த டீம்ல எங்க படுக்க சொன்னாலும் படுக்கணும், திண்ணையில பாய் வச்சு போட்டு படுனாலும் படுத்தணும், அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு இது. அதோட ஆன்ஸ்கர் அவங்க சாருக்கு வந்து நான் ஒரு பயங்கர தேங்க்ஸ் சொல்லணும். நான் சொன்னதுல இருந்து எனக்கு பயங்கர சந்தோஷம், பயங்கர ஹாப்பி எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை வந்து வெளியில கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டம். அண்ணனுக்கு தெரியும், கடையராஜ அண்ணனுக்கு நிறைய படம் இது மாதிரி வெளியில வராம நிறைய இருக்கு, எடுத்து வெளில வராம. சார் வந்து இந்த படத்தை பார்த்து அவங்க இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தை வந்து வெளியே நினைச்சதே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாஷாப்பா தான் பாத்தீங்கன்னா அவர் அடிக்கடி பழைய மகனே மகனே தான் கூப்பிடுவாரு, அதை பண்ணணும் இதை பண்ணணும்னுவாரு. பட் இந்த படத்துக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேப்பா, அடுத்த படத்துக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி மாக்கா நம்ம அவங்கள வந்து இன்னொரு படத்துக்கு நான் சொல்லிட்டேன், கமிட் ஆயிட்டேன். நான் தான் பண்ண போறேன், நான் போலீஸ் பண்ண போறேன், அண்ணனுக்கு பண்ணிட்டு இது பண்ண போறேன். அதை நான் தான் ஹீரோவை பண்றேன், பண்ணிட அது சீக்கிரம் வெளியில வந்துடும். அதுக்கும் சார் தான் வந்து எங்களுக்கு வந்து உதவி புரிஞ்சு முன்னாடி நின்று நடத்தி தரணும்னு கேட்டுக்கிறேன். இங்க வந்துருக்கு யாரும் பேர் தனித்தனியா சொல்லணும்னு தப்பா எடுத்துக்காதீங்க, ஏன்னா டைம் கம்மியா இருக்கு, அதனால தனியா யாரையும் கூப்பிட்டு சொல்ல முடியல. தேங்க்யூ, நன்றி.